என் அன்பு பிள்ளையே, உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. நீ தேடிய காலம் போய் உன்னை தேடும் காலம் ஆரம்பமாகிவிட்டது. மற்ற எல்லோரும் உன்னை கைவிட்ட போதிலும் நான் கைவிட மாட்டேன். என் ஆசீர்வாதங்கள் எல்லையற்ற வலிமை பெற்று உன்னை ரட்சிக்கும். நிச்சயம் உனக்கு நல்ல முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு ஞானிகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஞானிகளின் தன்மை வெளிப்படுவதற்கு நீங்கள் தான் வழி கொடுக்க வேண்டும். நன்றாக யோசி. சில நிமிடங்கள் கண்களை மூடி ஆழமாக யோசி. நாம் யார்? நம் உயிர் யாது? இந்த உயிர் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று உயிரின் தன்மையே, உயிரை நேசிப்பது தான் குழந்தையே. இந்த உலகிலேயே மிகப்பெரிய சந்தோஷம் முகம் தெரியாத யாரோ ஒருவருக்கு நாம் உதவி செய்வதுதான். புகழ்ச்சிக்கு மயங்காதே. உன் தவறுகள் அதிகமாகும். இகழ்ச்சியை ஏற்றுக்கொள். உன் தவறுகளை திருத்திக் கொள்வாய். சில இடங்களில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நியதி இருக்கின்றது. உங்களை நேசிக்கும் இடங்களில் உண்மை அன்புடன் இருங்கள். உங்களை போற்றும் இடங்களில் கவனமாக இருங்கள். உங்களை விமர்சிக்கும் இடங்களில் பார்வையாளராக இருங்கள். உங்களை தவிர்க்கும் இடங்களில் தலை காட்டாமல் இருங்கள். உங்களை சலனப்படுத்தும் இடங்களில் கண்ணியத்துடன் இருங்கள். உங்களை முதுகில் குத்தும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களை வாட்டும் ஏழ்மை நிலையிலும் நேர்மையாயிருங்கள். உலக வாழ்வில் எல்லோருக்கும் அவரவர் வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மையோ தீமையோ அவரவர்களை நோக்கி பாய்கின்றன. எது நேர்கிறதோ அதை பொறுத்து கொண்டு அதை எதிர்த்து சமாளித்து நிற்க கற்றுக்கொள். அதை விட்டுவிட்டு புலம்புவதா? எந்த ஒரு நன்மையும் கிடையாது குழந்தையே. இந்த உணர்வுகளால் உன் உடல்நிலைத்தான் பாதிக்கும். உன்னுடைய கவலைகளை தூர எறி. உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தாய். உனக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றுதான். நீ உன் வாழ்க்கையை அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே. இருப்பதை வைத்து மகிழ்ச்சி கொள். உலகில் எல்லோருக்கும் செல்வம் பதவி அதிகாரம் எல்லாம் கிடைத்து விடாது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விட்டால் இவ்வுலகமே அதிகார போட்டிகளால் சூன்யமாகிவிடும். என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில்தான் செல்கின்றது என்று நீயே உனக்கு சொல்லிவா. அப்பொழுதுதான் இந்த துயரங்களை மன வலிமையோடு எதிர்கொள்ள முடியும். வருத்தப்படாதே, அழாதே, தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே. துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே. உனக்கு வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சறுக்கல்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து வா. உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயமாக வெற்றியடைவா. நல்லதே நடக்கும் குழந்தையே. நான் இல்லாமல் போய்விடுவேன் என்று ஒரு காலம் கவலைப்படாதே. நீ அக்கறை கொண்டு விஷயங்களை பற்றி என் எலும்புகளும் பேசுவதை கேட்பாய். விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும். சுயநலம் கருதாது என்னை வழிபடுங்கள். எல்லா மங்களங்களும் விளையும். உன் பாரத்தை நான் சுமக்கின்றேன். கலங்காதே. நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் சோம்பேறி, இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவன், நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் வெற்றியாளன். நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும். இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தால். ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமாயின் அதனை உன்னால் செய்யவும் முடியும். வாய்ப்பு என்பது பறித்துக் கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வது. திறமையில் கவனம் செலுத்து. வாய்ப்பு நிச்சயமாக உன்னை தேடி வரும். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து விலகும் போதுதான். விமர்சனங்களை கடந்து விடு. பாதை தெளிவுறும். பிறரின் எண்ணங்கள் நாமல்ல. இருப்பினும் அலாதி கற்பனை நம்மை மெருகூட்டும். பல சமயம் மெழுகாய் நினைத்துருகாதே. சிதைந்து சிற்பமாய் மாறிட கற்றுக்கொள். ஜெயித்துக்கொண்டே இரு. நீ வளரும் வரை அல்ல, உன்னை வெறுத்தவர்கள் உன்னை பார்த்து வியந்து வாழ்த்தும் வரை. ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்வை மாற்றுவதற்கான வாய்ப்பே. ஏனெனில்
எந்த கணம் வேண்டுமானாலும் நீங்கள் உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ள இயலும். உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு குழந்தையே. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது. தேவையற்ற விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தால் தேவையான விஷயங்களை சிந்திக்க நேரம் இருக்காது. அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்த வாசல்களை மனிதர்கள் அடைக்கும் போது உனக்கு எதிர்பாராத வாசலை நான் திறந்து வைப்பேன். உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது. கலங்காமல் தைரியமாக இரு. இனி உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது குழந்தையே. நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது. நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள். அவசரப்படாமல் இரு. அனைத்து முன்னை தேடி வந்து சேரும் காலம் வரும். நான் அதை உனக்கு அருள்வேன். வாழும் போதே ரசித்து வாழுங்கள். ஏனென்றால் எப்போது எதை இழப்போம் என்பது யாருக்கும் தெரியாது குழந்தையே. கவலைப்படாதே, உன் வாழ்வில் விளக்கேற்றி விட்டேன். இனி உனது வாழ்வு மிக ஒளிமயமாக இருக்கும். உன் குடும்பம் தொழில் மிக சிறப்பாக இருக்கும். மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடாதீர்கள். ஏனென்றால் மனநிலை மாறலாம், ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது குழந்தையே. கஷ்டம் இல்லாமல் வாழ்வது பெரிய விஷயம் அல்ல. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சமாளித்து தைரியமாக வாழ்வது தான் மிகப்பெரிய விஷயம். அது சாதனையும் கூட. எல்லோரையும் நம்பு, துரோகம் பழகிடும். யாரையுமே கண்டுகொள்ளாதே. தன்னம்பிக்கை தானாக வந்திடும். வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்துவிடுமோ, இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. எதையும் மாற்றிக் கொடுக்க உன்னை படைத்த இறைவனுக்கு ஒரு நொடி போதும் குழந்தாய். முடிந்தவரை போராடு. வாழ்க்கை ஏதாவது ஒன்றை இழக்க செய்யும், ஆனால் நீயே நினைத்து பார்க்காத அளவிற்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக நிச்சயமாக கொடுக்கும். தேடும் போது கிடைக்கவில்லை என்றால் இருக்கும் போது மதிக்கவில்லை என்று அர்த்தம். சிந்தித்து பார்த்தால் விழுந்த இடம் எதுவோ வளர்ந்த இடமும் அதுவாகத்தான் இருக்கும் குழந்தையே. நாம் வாழ்க்கையில் செய்த புண்ணியம் கூட சிரமப்படும் நேரங்களில் நமக்கு பலனளிக்காமல் போகலாம், ஆனால் பிறருக்கு செய்த பாவத்தின் பலனை மூன்றாவது தலைமுறை வரை அனுபவித்தே ஆக வேண்டும். அதுதான் கர்மா குழந்தையே. பார்ப்பதெல்லாம் பிடிப்பதில்லை, பிடிப்பதெல்லாம் கிடைப்பதும் இல்லை, கிடைத்ததெல்லாம் நிலைப்பதும் இல்லை. இருந்தாலும் நாட்கள் நகராமல் இருந்துவிடப் போவதில்லை. எதை கண்டும் கலங்காதே குழந்தையே. நீ நீயாக இரு. உன் மனதிடம் எதை மறக்க வேண்டும் என்று சொல்லிவிடாதே. திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும். எதை நினைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொடு. மற்றவை தானே விலகிவிடும். கற்களை சேர்ப்பதில் மும்முரமாக இருந்து வைரத்தை இழந்து விடாதீர்கள். நம்முடன் பலர் இருக்கின்றனர் என்று உண்மையான ஒருவரை இழந்து விடாதீர்கள். பச்சை கிளிக்கு கோவை பழம் பிடிக்கும் என தேடி அலைந்து வாங்கிக் கொடுப்பவர்களுக்கு கூண்டு பிடிக்காது என்பது ஏன் தெரியாமல் போனதென்று தெரிவதில்லை. இப்படித்தான் ஒரு சிலரின் வாழ்க்கையும் இருக்கின்றது. ஒன்று ஆசைப்படும் போது அது நமக்கு கிடைக்காது. அது கிடைக்கின்ற போது அந்த ஆசையை நம்மிடம் இருக்காது. இதுதான் உண்மை குழந்தை. பொறுமையாக இரு. உனக்காக எழுதப்பட்டவை உன்னை நிச்சயமாக வந்தே தீரும். ஏனென்றால் அதை எழுதியவன் மிக சிறந்த எழுத்தாளனான இறைவன் மட்டுமே. கலங்காமல் இரு என் தங்கமே. அவமானம், தோல்வி, வறுமை இவையாவும் நம்மை நல்ல சிலையாக மாற்றும் சிற்பிகள். பொறுமையாக இரு குழந்தையே. உனக்கானது உன்னை வந்தடையும். நீரின் வேகத்தை ஒரே சீராகத்தான் வைத்தேன், ஆனால் ஓட்டத்தில் முந்துகின்ற நீர் சேற்றாய் கலங்குகிறது. தங்கி செல்கின்ற நீர் பாறைகளின் ஊற்றாகிறது. உன்னையும் பொறுக்கத்தான் சொல்கின்றேன். நம்பி இரு. வற்றாத ஊற்றினை போல் கருணை உன் மீது பொழியத்தான் போகின்றேன். உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாக இருக்க விரும்பாதே. உன்னை நம்பும் சிலருக்கு நல்ல மனிதனாக இருக்க விரும்பு. உன் சோகம், கண்ணீர், மனவலி, வேதனை அனைத்தையும் நான் அறிவேன். கவலைப்படாதே. உனக்கான சந்தோஷம், நிம்மதியை நான் நிச்சயமாக தருவேன் குழந்தையே. கடினமான இலக்கை நோக்கி முன்னேறி செல்லும் போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்று விடாதே. ஏனென்றால் நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கின்றாய் என்று நீயே திரும்பிப்பார். நீ எப்பொழுதும் வலிமையாக இருக்க வேண்டும். என்னை நினைவில் வைத்து முன்னேறி செல். நம் பெற்றோர் சொன்னதெல்லாம் சரிதான் என்று நாம் உணரும் காலத்தில்
நீ சொல்வதெல்லாம் தவறு என்று சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள் உன் பிள்ளைகள். மனக்குழப்பம் இருக்கும் போது மௌனமாக இரு. மன கஷ்டம் வரும்போது தைரியமாக இரு. நடப்பதெல்லாம் காரணத்தோடு தான் நடக்கின்றது என்றாலும் நாளை வருபவையெல்லாம் நல்லவை என்று தானே அர்த்தம். நானே மாற்றுவேன். அழைத்திரு சாயப்பாவை என்று முன்னை அரவணைத்து காப்பேன். கிளி அதிகமாக பேசும், ஆனால் அதனால் உயரமாக பறக்க முடியாது. ஆனால் கழுகு அமைதியாக இருக்கும். ஆனால் வானத்தையே தொடும் சக்தி கொண்டது அது. நீயும் கிளியாக இல்லாமல் கழுகாக இருந்து பார் குழந்தையே. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே நான் என்றும் விரும்புகின்றேன். எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் குழந்தையே. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் துணை இருப்பேன். சந்தோஷமாக இரு. இனி அனைத்தும் ஜெயமாக முடியும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.